அன்பானவர்களே, மதுராந்தகம் மன்னா என்கிற அருமையான நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விசேஷமாய் 2021 இருக்கிறோம். புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எங்களுக்காய் ஜெபிக்கிற உங்களுக்கு நன்றி. உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்ற ஆண்டவர் இந்த 2021 நிச்சயமாய் புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அவர் நமது வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை உயர்த்துவதற்கு ஒரே வழி வேத வசனம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1:3 இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். வேத வசனம்தான் நம்மை பாக்கியமான வாழ்க்கைக்குள் வழி நடத்தும். இதில் இருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. பல வேளைகளில் ஆசீர்வாதம் வர வேண்டுமென்று நினைக்கிறோம், ஆனால் ஆசீர்வாதத்துக்கான வழியை நாம் கடைபிடிப்பதில்லை. வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள், சங்கீதத்தில் தியானிக்கிறவர்கள், இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள், சங்கீதத்தில் பிரியமாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன் வழியில் நடக்கிறவர்கள், எத்தனை விதமான நிலை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. இந்த அருமையான நாளிலே, இந்த புத்தாண்டு தினத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த வருடம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதில் சந்தேகமில்லை. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை உயர்த்துவார். அதே நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்துக்கு திரும்ப வேண்டும். வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இதை நேசித்து வாசிக்கும் போது நமது வாழ்க்கை உயரும். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அப்படி என்னதான் இந்த வேத வசனத்தில் இருக்கிறது தாத்தா என்று இந்த ஒரு பையன் தன்னுடைய தாத்தாவை பார்த்து கேட்டான். அவர் நிலக்கரி அடுப்பு கரியை வைத்து இரும்பு எல்லாம் வைத்து பழுக்கை காய்ச்சி வேலை செய்கிற ஒரு கொல்லன். எப்போ பார்த்தாலும் பைபிள் படித்து கொண்டிருப்பார். அதை பார்த்து கொண்டிருந்த பேரன் கேட்டான், தாத்தா எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சுட்டீங்களா, அது என்ன தான் அப்படி இருக்குது, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, அப்படி என்ன தான் இதில் விசேஷம்னு கேட்டான். அவர் பக்கத்தில் ஒரு ஓடை இருந்தது. சரி உனக்கு பதில் சொல்கிறேன், இந்த கூடையில் இந்த கறி எல்லாம் அள்ளி போடுகிற கூடையில் ஒரு தண்ணி எடுத்துடுவான்னு சொன்னார். சரி தாத்தான்னு ஓடினான். ஓடினவன் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருகிறான். வருவதற்குள் அந்த தண்ணீரெல்லாம் சிந்தி ஒழுகிவிட்டது. காரணம், அந்த கூடை ஓட்டையாக இருக்கிறது, நிலக்கரி அழுகிற கூடை. திரும்ப ஓடினான், ஒரு 10 ஓடினான், கிட்டே வருவது எல்லா தண்ணியும் போய்விட்டது. அப்போ தாத்தாட்ட, தாத்தா உங்களுக்கு தெரியாதா, இது தண்ணீரெல்லாம் ஒழுகி விடுகிறதே, இதில் போய் தண்ணி எடுத்துகிட்டு சொன்னீங்களே, ஆமாம் நான் உங்கள்கிட்ட கொடுத்த கூடையா இது அப்படின்னு தாத்தா கேட்டார். ஆமாம் தாத்தா, நீங்கள் கொடுத்தது தான், நான் கொடுத்தது கறி பிடித்திருந்ததே, இப்போ பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டார். அப்போ தாத்தா பையன் சொன்னான், தாத்தா நீங்கள் கொடுத்தது தான். ஆமாம், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இப்போ வெள்ளையாயிற்று, எப்படி நீ தண்ணீர் கொண்டு வர அந்த கறியெல்லாம் போய் அது சுத்தமாகி விட்டது. நீ ஒரு கேள்வி கேட்டாயே, வசனம் படிக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம் என்று, இதைத்தான் நமது வாழ்க்கையில் வேத வசனம் செய்கிறது என்று சொன்னான். அந்த கறி பிடித்த கூடை 10 தண்ணீர் வருவதற்குள், தண்ணீர் ஒழுகிவிட்டாலும் அது சுத்தமாகி நல்ல அருமையான கூடையாய் மாறிற்று. நமது வாழ்க்கையை பிரகாசமாக்குவது வேத வசனம். வசனத்துக்கு திரும்புவோம், அதை நேசிப்போம், அதை வாசிப்போம், அதை தியானிப்போம். இந்த வருடம் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். புதிய வருடத்தினுடைய வசனத்தை நாங்கள் கனம் பண்ணி உங்களுடைய வசனத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இதனுடைய வாஞ்சையாய் மாறட்டும், இது தியானமாய் மாறட்டும். இரவும் பகலும் இதை தியானித்து உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இந்த வசனத்தை கேட்கிறவர்கள், இந்த ஆராதனை பார்க்கிறவர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து பாக்கியவான்களாய் நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தை வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். God bless you.